friends, welcome back to AG's vlog. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா prank video. எதை வச்சு prank பண்ண போறேனா மாம்பழம் prank. நம்ம வீட்ல வந்து மாம்பழம் வெட்டியா கடத்து. உடனே என்னோட 6th சென்ஸ் வந்து மாம்பழத்தை பார்த்த உடனே சரி ஏதா பண்ணுவோமே அப்படினு யோசிச்சு இப்போ prank பண்ண போறேன். என்ன அப்படினா அம்மாக்கு தெரியும் இந்த பிராங்க். ஏன்னால அம்மாவை பண்ண முடியாது, மூஞ்சில எடுத்து விட்டுட்டோமா ஊத்திடுவாங்க, ஏன்னா உங்களுக்கு முட்டை பிடிக்காது. நான் இந்த மாம்பழத்தை ஹாஃபா கட் பண்ணி வீடியோ எடுக்கிறதே அம்மாதான். அதுதான் சொல்றேன், வீடியோ அதனால அம்மாட்ட சொல்லிட்டேன் நான் ஃபர்ஸ்ட்டு. வெட்டி மிக்சியில போட்டு அடிச்சு சக்கரெல்லாம் போட்டு அம்மாவுக்கு மட்டும் மாம்பழம் ஜூஸ் என் கையால ப்ரிப்பேர் பண்ணது. அதுக்கு முட்டையே பரவாயில்ல, மாம்பழம் ஜூஸ் டாடிக்கு வந்து நம்ம வந்து முட்டை போட்டு முட்டை உள்ள ஊத்தி முட்டையில என்ன போட்டு குத்தாலும் அது ஒரு அரிச்சு ருச்சு குடிக்கும். அதெல்லாம் ஒரு பிராங்க் வேற. நீ எத்தனை இருக்கிற நீ முட்டை முட்டைக்கு பிறந்த பையன், அது முட்டைக்கு பிறந்த பையன் முட்டை போல உப்பு போட்டு எனக்கு சக்கரை டாடிக்கு உப்பு போட்டு. ஏன்னா அம்மா சொன்ன மாதிரி முட்டை அப்படின்னா டபக்கு குடிச்சுட்டா குடிச்சாலும் முட்டை வர அப்படின்ட்டு உறிஞ்சிரும் அது. ஆமா, அதனால நம்ம முட்டைக்கு பிறந்த முட்டைக்கு பார்த்தா உப்பு. ஓகே, ஸோ நம்ம உப்பு அள்ளி கொட்டி கொடுத்தலாம். அதுக்கு நான் ஃபுல் மாம்பழம் வெட்டினேன் அப்படின்னா என்ப்பா என்ன வெட்டிடுவாரு. அதனால ஹாஃப் மாம்பழம் தான் எடுக்க போறேன். எனக்கு வெட்ட கூட தெரியாது எப்படி வெட்டுது கையில தான். கழுவுனியா என்ன மட்டும் சொல்றீங்க, கையா கழுவிட்டு உப்பு போட்டீங்களா? கையா இன்னும் வந்து வெட்ட கூட இல்ல. நீ வெட்ட போயிட்ட, நான் தான் வந்து சொன்னேன் உங்ககிட்ட வெட்ட போயிட்ட. வேற லெவல் காமெடி. எப்படி மட்டன் சிக்கன் இப்படி கையில இப்படி பிசைஞ்சு உப்பு எடுத்து இப்படி போறதெல்லாம் ரொம்ப மோசம். இது இது எவ்வளவு பெட்டர். சரி ஓகே, இப்ப நான் என்ன பண்ணலாம் எனக்கு சொல்லுங்க. முதல்ல ஸ்கிராப் பண்ணு. ஸ்கிராப் பண்ணு பாத்து கையை எடுத்துக்காத, அப்புறம் அது பிராங்கா போயிடும். பிராங்கா போவாது, ஃபைட்டா போயிடும். பிடிக்கும். இது என்ன மாம்பழம்? இது பங்கனப்பள்ளி. கஷ்டப்பட்டு வந்து அவரை வந்து நம்ம தக்காளி வாங்கறதுக்கு வெளியில நினைத்து இன்னும் ஆளக்கான தக்காளி வாங்கின போனாரு. ஏதோ அறுக்க போன மாதிரி எவ்வளவோ நானே சாப்பிட்டு முடிச்சுட்டேன். நானே பெரிய தக்காளி தக்காளி வாங்க போயிருது. தக்காளியில பெரிய முட்டை முட்டை சைஸ்ல இருக்கிற தக்காளி தக்காளி வாங்க போயிருது இன்னும் ஆளக்கானோம். தக்காளி எங்க கீழ கீழ விழுந்து நஞ்சிருச்சான்னு தெரியல. இப்ப மாம்பழம் நெய்ய போகுது. வெரி குண்டு தக்காளி. சோ இப்போ ஹாஃப் ஆ வெட்டிக்கவா? இன்னும் காணால வரல. இல்ல ஏதோ அம்மா குழந்தைங்க அம்மாவை காணாம 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 வந்துட போதே வந்துட போதே. என்னம்மா எனக்கு தெரியும் வெட்ட மாட்டேந்த வெட்ட மாட்டேந்து இங்க புள்ள அலருது. வீடியோ எடுத்துட்டு நீ என்ன அதுக்கு தானே கூப்பிட்டு வந்த? இல்ல என்ன அதுக்கு தான் நீ கூப்பிட்டு வந்த? ஆமாவா இல்லையா? எனக்கும் வரும் சான்ஸ். வீடியோ நான் உண்மையை மட்டும் பேசுவேன், போய் பேச மாட்டேன். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உண்மை வெட்டமா அப்ப போ பிராங்க் கேன்சல். ஓகேவா? பேசாமா நீங்க சொன்ன மாதிரி வாயில எடுத்துட்டு வாயில போட்டு கடிச்சு 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 துப்பிடு தப்புல இல்ல. அதை எடுத்து குடிச்சிட்டு போட்டோம். எவ்வளவு கேவலமா வெட்ட முடியுமோ அவ்வளவு படும் கேவலமா வெட்டிருக்கேன். மாம்பழம் வெட்ட சொன்னா எப்படி குதறி வச்சிருக்குன்ட்டு நான் தான் எனக்கு வெட்ட வரல வெட்ட வரலன்னு கத்துறேன்ல. இதுக்கப்புறம் அழகா வெட்டுவேன். இதெல்லாம் நான் நல்லா வெட்டுவேன்.
வாயில வடை சுடுறதுன்னா அப்பாவுக்கு மழுக்கும் கை வந்த கலை. நான் என்னமோ எனக்கு குக்கிங்ல செஃப் சொன்ன மாதிரி எனக்கு குக்கிங் சுத்தமா தெரியாது. கட்டிங் தான் தெரியும், கட்டிங்ல இந்த மாதிரி கட்டிங் தான் தெரியாது. இப்படி பண்ண சொல்றீங்களோ அது மாதிரி அழகா வெட்டியிருக்கேன். ஐயோ என் கை பகையிருக்கு கேவலமா இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை. மிக்சி ஜார் எடுத்து கழுவு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு மிக்சி ஜார போட்டு. நீங்க சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷமாச்சு, அத சொல்லுங்க. மெயின் பாயிண்ட் இருந்துட்டு போட்டோம். ஆமா தானே, இருந்துட்டு போட்டும்பா. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையா போயிடும். வந்தா பாத்துக்கலாம். இப்ப ஏன் காலம் இல்ல எடு இருங்க வெட்டற வெட்டறன்ட்டு. நீ என்னது மிக்சில போட்டா அதுவே கெடுக்க பாக்குறீங்க? சமையல் கிடையாது அது, சரியா? இதுவும் சமையல் தான். இந்தாடா என்னது, மிக்சில போட்டா அதுவே இதாவது வெட்டுறது யாரு? ஒன் ஏ போதும், என்னத்துக்கு இவ்வளவு போடுற? ஐயோ இந்த பொண்ணு என்னது, ஐயோ எனக்கு தண்ணில மாம்பழம் உப்பு மிதக்குது. மிக்சி ஆமா அந்த பக்கம் திருப்பி இருக்குது, இந்த பக்கம் தான் இருக்குது. ஜார வச்சிட்டு தான் லாக் பண்ணனும். லாக் பண்ணிட்டு ஜார வச்சனா மிக்ஸி ஓடாது. லாக்கே வராது. ஏன் மிக்ஸி ஓடாது? ஸ்டார்ட் பண்ணலாம். நான் கரப்பா முச்சி சேர்த்து தான அதல போட்டு ஓடிக்கிறேன். கரப்பா முச்சி பல்லே ஆல் மிக்ஸிங். பல்லி மிக்சிங் இல்ல, பல்லிக்கு அக்கா தான் மிக்சிங். மாம்பழம் ஸ்மெல் தான் வருது. சரி ஓகே, எடுத்து ஊத்து கைப்பட, எடுத்து ஊத்தி கொண்டு போ. நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. நீ போட்டது உன்னாலே டேஸ்ட் பண்ண முடியலன்னா அப்புறம் மத்தவங்க எப்படி குடிப்பாங்க? பாரு நாக்கு விட்டு நிக்கிற, அத உங்க அப்பா குடிப்பான். ஒரு கரண்டி எடுத்து போடணும், முழுசா மூணு கரண்டி எடுத்து போட்டேன்னா அப்படிதான் வைக்க மாட்டாரே. சரிவா போலாம். வந்துட்டாரா இல்லையா? இன்னும் வரல. சரி வரட்டும் வா, வச்சிரு இங்கே வச்சிரு. டாடி வந்துட்டாரா? வந்துட்டாருல்ல பா. நாங்க ஒரு மில்க் ஷேக் போட்டிருக்கோம்ப்பா, சரியா? நீதாப்பா டேஸ்ட் பண்ணும் அந்த மில்க் ஷேக்க. அவ போட்ட மில்க் ஷேக் புதுசா பார்த்து நெட்ல யூடியூப்ல பார்த்து ஷேக் ட்ரை பண்ணிருக்கா. குடி. நான் ட்ரை பண்ணனும். நீ தான உங்க அப்பா? இல்ல நாங்க ஒரு டம்ளர் ஆளால குடிச்சிட்டோம், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நல்லா இருந்து, சூப்பரா இருந்தது. கொஞ்சம் சக்கரை கம்மியா இருந்தது. உனக்கு போட்டேன்டி. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சக்கரை கம்மியா இருந்தது, உனக்கு சக்கரை கொஞ்சம் போட்டு திருப்பி மிக்ஸில அடிச்சிருக்குது. அது மாம்பழம் தான். மாம்பழம் ஜூ மில்க் ஷேக். இது என்னமோ இது பண்ணி மேங்கோ மில்க் ஷேக் பாது. மேங்கோ சுகர் லைட்டா மில்க். காலையில எப்ப நான் சிப்பு இது நீ பண்ணி டேஸ்ட் பண்ணிட்டு கொண்டு ஃப்ரிட்ஜ்ல வெச்சிரு. டேடி மாங்கோ சுகர் பாதாம். பாதாம் எதுக்கு இதுல போட்ட? அதுதான் மாங்கோ டு மில்க். கேஷ்யூ கேஷ்யூ மில்க் லைட்டா, மில்க் லைட்டா. ஏய் இது குடிச்சு அப்புறம் திடீர்னு எதுக்கு தேவலாத வேலை இது? கொஞ்சமா குடி, நல்லா இருந்தா குடிப்போம். பொண்ணுல துப்பாம டம்ளர்ல துத்துற குடி.
கர்மம் கஷ்டப்பட்டு நாங்க நின்னு போட்டு வர கஷ்டப்பட்டு போட்டுருக்கு நாங்க தான குடிச்சோம் டாடி கூடி டாடி ஏ பப்பு குடிக்கிற மாதிரி அறிவித்த அது கரப்பாம்பூச்சி கக்கா பள்ளி கக்கா எல்லாம் இருந்தா அந்த நாட்டிக்க வாயில வச்சு வாயில வச்சு அமுத்து அப்படியே மாம்பழத்தை எடுத்து போட்டுச்சா உள்ள வெளியில ரெண்டு கரப்பாம்பூச்சி டபார்னு எகிரி குச்சி வருதுடா இன்னும் எத்தனை கரப்பாம்பூச்சி அதுக்குள்ள போட்டு அடிச்சதுன்னு தெரியல அந்த மாம்பழ கடையில வாயில ஊத்து பாலால வச்சு வாயில ஊத்துனல அதே மாதிரி மாம்பழத்தை பின் அடிக்கிற அப்படி பாவம் டாடி வெள்ள போய் தக்காளி வாங்கிட்டு வர்றாரு குடிக்கலாமே அப்படின்னு போய் முன்னாடி கடையில போய் வாங்கிட்டு வந்தா எப்படி நார்த்து பாத்திரல அது என்ன என்ன போட்டீங்க அதுல salt மாம்பழம் mango 3 ஸ்பூன் salt போட்டாடா mangoalte க்கு வந்துட்டு என்ன அப்ரிவேஷன் தெரியுமா mango plus salt is equal to mangoalte நானே பேரேன் எப்படி ஐயா பா 3 ஸ்பூன் பா அப்பா பாவம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமப்பா இந்த பொண்ணு அள்ளி அள்ளி போடுதுப்பா நான் கூட சால்ட்ட நான் கூட சொன்னேன்டா உப்பு ஒரு ரெண்டு கரப்பா மூச்சி ஏய் நான் கூட சொன்னேன்டா பாவம் உங்க அப்பா அப்படிங்கற பரவாயில்லை பரவாயில்லை அதுலயும் பாரு எப்படி சிரிச்சுன்னு எடுத்து போடுதுண்டு நீ குடி அப்போ சரியா ஏய் அநியாயம் பண்ணுப்பா உன் மேல பாசமே இல்ல இந்த பொண்ணுக்கு உன் மேல பாசமே இல்லங்க பாரு வேணவே வேணாம் எனக்கு நான் ஊத்திடுவேன் மேலே மேலேயே ஊத்திடுவேன் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ மரியாதையா எடுத்துன்னு போடி மூஞ்சில ஏழு கோணல் போயிருக்கும் அதுலயே தெரிஞ்சிருப்பாங்க இதோட ரிவ்யூ இப்ப எனக்கு ஒன்பது குழந்தை போல எங்க அப்பா வாயினாத்துனாலதான் இதுல சால்ட் மாங்கோ தண்ணி எதுக்கு இப்ப மாம்பழத்தை பின் அடிக்கிறீங்க அப்படி பிராங்க் பண்ணுதான் ஒண்ணு சரி நாளைக்கு வந்துட்டு பாப்பா முதல்ல கீழே ஊத்துட்டு போய் நல்ல மாம்பழம் எடுத்துட்டு வா போ நீ முதல்ல குடி அப்புறம் நாங்க குடிக்கிறோம் அவனை வர சொல்லி இப்ப பாரு இது வாயில வச்சு அமுத்தி ரெண்டு பேரும் ஊத்திடலாம் இப்படி குடி ஒரு வாய் கூட நான் சொல்றேன்ப்பா பாவம் பாவம்னு கேட்கவே இல்லப்பா இவ மாம்பழத்தை மூணு ஸ்பூன் உப்புப்பா அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா எடுத்தது மாம்பழம் பிளஸ் எக் ஊத்தலாம் நினைச்சோம் நீதான் முட்டைக்கு பிறந்த பையனாச்சே அடிச்சிருக்கோம் சுத்தமா இல்ல மாம்பழம் ஸ்மெல் தான் அடிச்சது அதனால நான் தப்பிச்சுக்கிட்டேன் மாம்பழம் ஸ்மெல் வந்தது அப்படின்ட்டு தான் குடிச்சேன் நான் என்ன நினைச்சேன் சரி கொஞ்சம் ஏதாச்சும் இது பண்ணி இருப்பே ஏதாவது டுபாகுருத்தனமா பண்ணிருப்பேன் மாம்பழத்தை அப்படின்னு தான் நான் நினைச்சேன் நான் இப்பயும் சொல்றேன் மாம்பழத்துல வந்து ஆல்மண்ட் பிஸ்தா எல்லாம் இருக்கு நினைச்சு டபக்குன்னு குடிச்சிருக்கேன் தேவையா ஐயோ அதெல்லாம் டபக்குன்னு குடிக்கவே முடியாது இமீடியட்டா அஃபெக்ட் பண்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்க அப்பா ஏமாத்துட்டேன் ஏமாட்டல டேடி
ஏமாந்துட்டாரு. ஆனா ஒரு சிப்போட தப்பிச்சிட்டாரு. நானும் அடிக்கவே முடியாது. நான் நினைச்சேன் வந்து கல்பா அடிச்சிருவாரு. கல்பா அடிக்கிறதுக்கு அது என்ன கசாயமா குடிக்கிறதுக்கு ஜூஸ் தானே சொல்லிட்டு குடிச்சேன். மாம்பழம்னாச்சு விலை கம்மி, ஆப்பிள் விலை ஜாஸ்தி, அதெல்லாம் தேவையே இல்ல. இனிமேல் நீ ஜூஸ் குத்தினால நான் குடிக்க மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் தங்க நம்புங்க. ஓகே, பாய் பாய்.